வணங்குவதற்கு தகுதி படைத்த வல்லான் இறைவனை போற்றி என் வார்த்தைகளை தொடங்குகின்றேன். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா நடத்துகின்ற தமிழர்களுடைய ஜீவாதார உரிமையாகவும் உயிர் மூச்சான கோரிக்கையாகவும் விளங்குகின்ற மூன்று முத்தான கோரிக்கைகளை வலியுறுத்தி கொங்கு மண்டலத்தில், அதுவும் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுகின்ற திருப்பூர், இன்றைக்கு தொழில்களெல்லாம் நசிந்து ஒரு இக்கட்டான நிலையை எட்டுவதற்கான ஒரு சூழலிலே சிக்கித் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மண்ணிலே கொங்குமண்டல மாநாடு என்ற ஒரு மாநாட்டினை எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக மிக நீண்ட துரோகங்களுக்கு மத்தியில், மிக நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு மத்தியில், மிகப்பெரிய அநீதிகளுக்கு மத்தியில் நாங்கள் முன்வைத்த காலை எப்போதும் பின்வைக்க மாட்டோம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த மாநாட்டினை எவ்வளவு தள்ளி போட்டாலும், எவ்வளவு தள்ளி நீங்கள் இடம் கொடுத்தாலும் நாங்கள் கில்லி மாறி வேலை செய்வோம் என்று, எப்படிப்பட்ட பொட்டல் கார்டிலே நீங்கள் எங்களுக்கு மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்தாலும் அதை பூஞ்சோலையாக மாற்றி இந்த மாநாட்டை நடத்தியே காட்டுவோம் என்ற சங்கநாதத்தோடு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்துடைய எஸ்டிபிஐ கட்சியினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் முதலிலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மிக நீண்ட போராட்டமானாலும் நம்முடைய கோரிக்கை என்பது தமிழர்களுக்கான கோரிக்கை. இது ஏதோ இஸ்லாமிய சமுதாயத்தினான கோரிக்கை அல்ல, இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான கோரிக்கை என்பதை உணர்ந்து புரிந்து இந்த மாநாட்டிற்கு உரையாற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய எங்கள் தொப்புள்கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் என் அன்பு மாமா தனியரசு அவர்களே, இந்த மாநாட்டில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய காவி என்றால் எங்களுக்கு எல்லா காவி மீதும் பயமில்லை, எல்லா காவி மீதும் அச்சமில்லை, எல்லா காவி மீதும் கோபமில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு காவி உடைதறித்த தமிழர் நெஞ்சங்களிலெல்லாம் குடியிருக்கக்கூடிய ஜோதிமலை இறைப்பணி திருக்கூடத்தினுடைய தலைவர் தவத்திரு திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். எஸ்டிபிஐ கட்சியினுடைய மேடையில் இந்து சமயத்தை பின்பற்றக்கூடிய, அது இந்து சமயத்தை அவர்கள் ஏற்கிறார்களா என்று தெரியவில்லை, ஆனாலும் அடையாளத்திற்காக சொல்லுகிறேன், கேட்கக்கூடிய ஒரு சுவாமிகள் இங்கே வருகை புரிந்து இந்த கோரிக்கையின் நியாயத்தை பிரதிபலிப்பதற்காக நிறைய சாமியார்களை நம்ம பார்க்குறோம். அவங்களாம் ஒரு எல்லையை மேலே தாண்டதே இல்லை, ஆனால் இவர்கள் எந்த எல்லையும் வகுத்து கொள்ளாமல் மக்களுக்கு தொல்லைகள் ஏற்படுகின்ற போதெல்லாம் தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்தி உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அருமையான சாமிகள் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிகழ்விலே எனக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சிறுபான்மை பிரிவினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஷேக் முஹிதீன் அவர்களை, இந்த நகரத்தினுடைய இந்த மண்டலத்தினுடைய தொழில்களினுடைய பாதிப்பை உணர்ந்து புரிந்த திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எம்பி முத்துரத்னம் அவர்களை, இன்னும் இந்த மாநாட்டுக்கு வருகை புரிய இருக்கின்ற நாகை திருவள்ளுவன் அவர்களை, அன்பு சகோதரர் ஹைதரலி அவர்களை, தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை, இந்த மாநாட்டில் நிறைவாக முத்தான கருத்துக்களை இங்கே நிகழ்த்தவிருக்கின்ற எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில இளந்தலைவர் நெல்லை முபாரக் அவர்களே, திரளாக திரண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய கொங்கு மண்டலத்தில் தமிழ்நாட்டிலிருந்தாலும் யாரும் வரலை,
கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சிங்கங்களே, சிங்க பெண்மணிகளே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, எஸ்டிபிஐ கட்சி என்பது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதற்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கட்சி அல்ல என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டில் இந்தி திணிப்பு வந்தபோது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இடத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்திய போது நாம் 5 இடத்தை தாண்டி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியவர்கள், பல மாவட்டங்களில் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள். இந்தி மீது நமக்கு வெறுப்பா என்றால் இல்லை. இந்தி மீது நமக்கு ஒரு எந்த வாய்க்கால் தகராறும் வரப்பு தகராறும் இல்லை. ஆனால் இந்தியை இங்கே வந்து திணிக்கக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். வடபலத்து தொழிலாளர்கள் இங்கே வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அவர்களுக்கு சோறு போடுவதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை கூறு போட பார்க்கிறார்கள், அதை ஒருபோதும் எஸ்டிபிஐ கட்சி ஏற்காது. அது ஆர் என் ரவியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அப்பனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு என்பது தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய ஒரு நாடாக, இந்தியாவிலே இந்தியாவுக்கே வழிகாட்டி மாநிலமாக, இந்தியாவுக்கே முன்மாதிரி மாநிலமாக, இந்தியாவுக்கே பகுத்தறிவை சொன்ன மாநிலமாக, இந்தியாவுக்கே சமத்துவத்தை சொன்ன மாநிலமாக, இந்தியாவுக்கே சமநீதியை சொன்ன மாநிலமாக, இந்தியாவுக்கே சமதர்மத்தை சொன்ன மாநிலமாக, சமூக நீதி மாநிலமாக விளங்கக்கூடிய இந்த தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணில இருந்து சொல்லுகிறோம், எஸ்டிபிஐ கட்சி ஒருபோதும் இந்தியை இங்கே திணிப்பதை ஏற்காது. அதே நேரத்தில் இந்திக்கீடாக்கள் பகைவர்கள் அல்ல. தொழிலாளர்கள் யாருக்கு வேண்டாலும் நீங்கள் வேலை கொடுங்கள், தப்பில்லை, அவர்களுக்கு அத்துணை குடியுரிமையும் வழங்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சிலர் இங்கே சுட்டிக்காட்டினார்கள், வடபுலத்தில் இருந்து வரக்கூடியவர்கள் கூலியை குறைவாக வாங்குகிறார்கள், தமிழர்கள் அதிகமாக வாங்குகிறார்கள் என்று குற்றச்சாட்டை இங்கே முன்வைத்தார்கள். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். இந்த நாட்டிலே ஜியோ தொலைபேசி இங்கே இந்த நாட்டுக்குள்ளே நுழையும் போது ஜியோனுடைய விலை என்ன, அதனுடைய விற்பனை என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறும் 500 ரூபாய் கொடுத்தால் போனும் கிடைக்கும், கனெக்ஷனும் கொடுக்கும், ஒரு 6 மாதத்துக்கு பேசுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். இன்றைக்கு அந்த ஜியோவை உங்களால் நெருங்க முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படித்தான் இன்றைக்கு வடபுலத்து தொழிலாளர்கள் இன்றைக்கு கூலி குறைவாக வாங்குகிறார்கள். என்னுடைய நண்பர் ஷேக் மொஹிதீன் சொல்லியதை போல, கோபியில தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதே என்று ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். பல தொகுதிகளில் 100,000 தாண்டி அவர்கள் வேட்பு வாக்காளர்களாக மாறி இருக்கிறார்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தான் வாழ வைப்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்கள் ஆட்சி அதிகாரத்திலே அவர்கள் பங்களிப்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து உண்டு. பல தொகுதிகளிலே, திருப்பூர் போன்ற தொகுதிகளிலே, கோவை போன்ற தொகுதிகளிலே, சென்னையிலே பல தொகுதிகளிலே இன்றைக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையில பல அடுக்கு மாடில கட்டிடங்களை அவர்கள் கட்டிக்கொண்டு அந்த கட்டிடத்தின் அருகில் கூட ஒரு தமிழன் நெருங்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு அங்கே ஒரு பாதுகாப்பு வளையத்தை வைத்துக் கொண்டு தமிழர்கள் பூமி இது இல்லை என்பதை போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதையெல்லாம் மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டில ரபேல் வாட்சி கட்டியவர்களும், விமானத்தில் ஏறி அவசர கால கதவை திறக்கக்கூடியவர்களும், செய்தியாளர்களை பார்த்தால் குரங்கை போல தாவுகிறீர்களே என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் இந்த மண்ணில அதிகாரம் செலுத்துகின்ற போது, மாநாடுகள் நடத்துகின்ற போது, கூட்டங்கள் நடத்துகின்ற போது எஸ்டிபிஐ கட்சிக்கு ஏன் இல்லை என்கின்ற அந்த கேள்வியைத்தான் இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் அடையாளத்தில் இருந்து கொண்டு வடபுலத்தானை வாழ வைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இந்த மண்ணுக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. அதை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி வீச வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் அத்துணை பேருக்கும் இருக்கிறது என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இங்கே விருந்தினர்களெல்லாம் வந்துவிட்டார்கள்,
நாம் பேசிக்கொண்டிருப்பதை விட இந்த கோரிக்கைக்கு வலிமை சேர்க்க வேண்டுமானால் நம்முடைய விருந்தினர்கள் இந்த கோரிக்கைக்கு வலிமை சேர்க்கின்ற விதத்திலே அவர்கள் உரையாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை எல்லாம் அழைத்திருக்கிறோம். எனவே அவருடைய கருத்துக்கள் இந்த மாநாட்டின் திடலில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஆவல் இருக்கிறது. நமக்கு நிறைய சந்திப்புகள் இருக்கின்றன, நிறைய மேடைகள் இருக்கின்றன, நிறைய களங்கள் இருக்கின்றன. அங்கெல்லாம் நாம் சந்திக்கின்ற நிலை இருக்கின்ற காரணத்தினாலே நான் சுருக்கமாக என்னுடைய உரையை நிறைவு செய்வதற்காக முடிவெடுத்து இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். வந்திருக்கக்கூடிய விருந்தினருடைய வார்த்தைகள் நம்முடைய போராட்டத்திற்கும் நம்முடைய மாநாட்டுக்கும் வலிமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.